காடுகள் வளர்ப்போம், விலங்குகளையும் பறவைகளையும் நேசிப்போம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மொத்தம் வளையலி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்றம் பத்து நிமிடம் மருத்துவ இளந்தமணி இப்ராஹிம் பேசுறேன். இடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதுவும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய கலை பண்பாடு மருத்துவம் விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை சோப் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட கேட்கும்போது குளியலுக்காக என்னெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி கலவைகள் நிறைய போட்டிருக்கேன், வந்து குளியல் பொடிகள் எப்படி தயாரிக்கிறது, இயற்கை குளியல்னா என்ன, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஆனாலும் சில நேரங்களில் சரி அந்த தொடர்பான பொருட்கள் நம்ம கொடுத்தா இன்னும் மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம தயாரிக்கிற மூலிகை சோப் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய், அது இல்லாத ஒரு ஐந்து மூலிகை, பாரம்பரிய மூலிகை, இந்த சோத்துக்காத்தால, செம்பருத்தி, ரோஜா, குப்பமேனி, இப்போ இந்த மாதிரி வேம்பு, இந்த மாதிரி ஒரு ஐந்து பாரம்பரிய மூலிகைகளை நம்ம வந்து கலந்து செய்கிறோம். ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கு அந்த ரசாயனம் பயன்படுத்துகிறோம். ஏன்னா ரசாயனம் பயன்படுத்தாது நம்ம சோப்பு தயாரிக்க முடியாது. அப்போ இருந்தாலும் அதில் வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற அந்த கொழுப்பு மற்ற அந்த மூலிகையுடைய தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோலுக்கு வந்து ரொம்ப நல்லது. உதாரணமாக ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க, அந்த ரேஷஸு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க, அப்புறம் வந்து தேமல் மாதிரி படை சொறி சிறங்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, வந்து தோல் அலர்ஜி உள்ளவங்க, இந்த மாதிரி என் தோல் சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே இந்த சோப் பயன்படுத்தலாம். அப்போ இதில் வந்து வெரைட்டி இருக்குதா, ஃப்ளேவர் இருக்கானா, ஃப்ளேவர் கிடையவே கிடையாது. ஏன்னா முழுக்க மூலிகையுடைய தன்மை மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அதில் ஃப்ளேவர் சேர்க்கணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் கெமிக்கல் சேர்க்குற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எந்த ஒரு ரசாயனங்களும் சேர்க்கலை, அந்த சோப்பாக உருவாகிறதுக்காக சேர்க்குற மூலிகை, மற்றபடி அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மூலிகைகள் இருக்கிற என்ன நிறமோ அதான் இருக்கும், என்ன மனமோ அதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு இந்த மாதிரி என்னுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி இருக்கும். வந்து குறைஞ்சது வந்து ஐந்து சோப்பு அனுப்புகிறேன் நான் கொரியரில். அப்போ பத்தாக வாங்குறவங்களுக்கு பதினோரு சோப்பாக கொடுக்குறேன், ஒரு சோப்பு வந்து இலவசமாக கொடுத்துக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறோம்னா, இயற்கை விவசாயம் இயற்கை மருத்துவம்னு என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் மக்களுக்கு வந்து அந்த சரியான பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்காக இறங்கி சில பொருட்கள் தயாரித்து கொடுக்கலாமேன்னு. அதுக்காக நம்ம வந்து குடிசை தொழிலில் நம்ம இதை பண்ணி வச்சுருக்கிறோம். தேவைப்படுறவங்க வாங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் அன்பளிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்களை கொஞ்சம் கொடுத்து பழக்குங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான், எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுத்து பழக்குவோம், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இது போய் சேரணுமா இல்லைங்களா, அப்போ வந்து அவங்களும் எதிர்காலங்களில் இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாருமே தொலைச்சிட்டோம். இப்போ தான் இப்போ அடுத்த இப்போ இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைங்க மீட்டெடுக்கிறோம். இப்போ அடுத்த தலைமுறைகிட்ட இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகணும். இன்னும் இயற்கையாக வாழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோப்பு கூட இல்லாமல் வாழ சொல்லி கொடுத்துட்டு போகணும் அவங்களுக்கு இல்லைங்களா. அந்த ஒரு விஷயந்தான் தேவைப்படுறவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது பற்றி விவரங்க எனக்கு என் வீடியோவை சுற்றி எங்கேயாவது ஒருத்தர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஓடும், இல்லை என்னுடைய பழைய நம்பர்கள்லாம் கூட வாட்ஸ்அப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்தீங்கனாக்க நான் உங்களுக்கு என்ன வேலை எப்படி அனுப்புறதுன்றதுலாம் சொல்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குற அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.